சீனாவில் தலைநகர் பீஜிங்கில் கனமழை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பீஜிங்கில் கொரியர் நிறுவன கிடங்கில் தண்ணீர் புகுந்ததால் அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. பீஜிங்கில் கார்களை புரட்டி போட்ட வெள்ளம் ஆயிரக்கணக்கான வீடுகளை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கனமழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த ஒரு குடும்பத்தினரை மீட்புப் படையினர் புல்டோசர் உதவியுடன் மீட்டனர். மதுரை அழகர் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை திறக்கப்படக்கூடிய ராஜகோபுர வாசல் கதவுகள் நேற்று இரவு திறக்கப்பட்டன. அழகர் கோயில் 18-ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதி திறக்கப்பட்ட போது எழுந்த கரவொலிகளின் சிறு துளிகளே இவை. மதுரை கள்ளழகர் கோயிலில் ராஜகோபுர வாசல் கதவுகள் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கும். இந்த கதவுகளில்தான் கருப்பண்ணசாமி நிலை கொண்டுள்ளார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே இக்கதவுகளை திறக்கும் நிகழ்வு நேற்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது சன்னதி முன்பு குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். படிகளுக்கும் விளக்கு ஏற்றி தீபாரதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் சந்தனம் சாத்தப்பட்டு கதவுகள் அடைக்கப்பட்டன. மதுரை கள்ளழகரின் சிறப்பை பற்றி ஆடித்தேரோட்ட திருவிழாவில் பங்கேற்ற பெண் பக்தரின் நிகழ்ச்சி கருத்துதான் இது. மதுரை அழகர் கோயிலில் ஜூலை 24-ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆடி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திருத்தேரை இழுக்கும் பணியை கோயிலுக்கு கிழக்கிலும் தெற்கிலும் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மேற்கொள்கின்றனர். தேரின் முதல் வடத்திற்கான மரியாதை வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாரருக்கு வழங்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் அசைந்தாடி வந்த அழகரின் திருத்தேரை காண கண்கோடி வேண்டும் என்று தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் தெரிவித்தனர். மதுரை கள்ளழகரை குலதெய்வமாக வழிபடும் பக்தர்களும் தேரோட்டத்தில் பங்கேற்று வழிபட்டனர். எங்களுக்கு குலதெய்வம் கள்ளழக பெருமாள், அவருடைய காவலர் 18-ஆம் படி கருப்பண்ணசாமி, இவங்க தான் எங்க குலதெய்வம். எங்க முன்னோர்கள் கிட்டத்தட்ட இது வந்து 1433 வருஷ தேரோட்டம். நாங்களும் வழி வழியா வந்து இந்த தேரோட்டத்தில் கலந்துக்குவோம். தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு மதுரை வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் தங்கியிருந்து கிடாவெட்டி விருந்து படைத்தனர். சென்னையில் அமெரிக்க துணை தூதரகத்தின் புதிய துணை தூதராக கிறிஸ்டோபர் ஹோட்ஜஸ் பொறுப்பேற்றார். சென்னையில் துணை தூதராக பொறுப்பேற்பதற்கு முன்பு ஆப்கானிஸ்தான் இடப்பெயர்வு ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தில் மூத்த ஆலோசகராக ஹோட்ஜஸ் பணியாற்றினார். அதற்கு முன்னதாக இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரங்களுக்கான துணை உதவி செயலாளராகவும் இருந்தார். இதுகுறித்து பேசிய ஹோட்ஜஸ், அமெரிக்கா இந்தியா உறவின் அற்புதமான காலத்தில் தென்னிந்தியாவில் அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் மக்களிடையேயான உறவுகளின் ஆழத்தை நமது முயற்சிகள் வெளிப்படுத்துவதாகவும், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, அந்தமான் மற்றும் லட்சத்தீவு பகுதி முழுவதும் இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்த எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவித்தார்.